தக்காளி சாதத்துக்கு சைடிஷா உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறேன். அதை எப்படி செய்யறதுன்னு உங்கள்கிட்ட காமிக்க போறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் கட் பண்ணி நல்லா கழுவி எடுக்கணும் தனியா. என்ன கா சூடானதுக்கு அப்புறம் கடுகு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்து கொஞ்சமா அடுப்பை ஏற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா கலரி விடணும். இன்னைக்கு ஆயில்லையே கலரி விடணும். கருவேப்பில ஏன் அரைச்சி போட்டோம் அப்படின்னா அது ஸ்மெல்லு வந்து நல்லா இருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கிறாங்க. கருவேப்பில அரைச்சி போட்டா கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுவேன். ஏன் அப்படின்னா வாயுன்றதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் போடுவேன். நிறைய போடக்கூடாது, கம்மியாக தான் போடணும். இல்லைன்னா பெருங்காயம் ஸ்மெல் அடிக்கும், அப்புறம் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கணும். போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து கலரி விடுங்க. மிளகாத்தூள்
அரைச்சது இது புதுசா அரைச்சது ரெண்டையும் mix பண்ணிக்கிறேன் ஏனா மிளகாய் பொடி எல்லாம் நம்ம ரொம்ப நேரம் வீட்ல அரைச்சு வச்சிட்டோம்னா கலர் கம்மியாயிரும் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அரைச்சு ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கனா அப்படியே ரெட் கலர் மாறவே மாறாது வெளியில வச்சிட்டோம் அப்படினோம்னா கலர் மாறி போயிடும் தேவையான அளவு உப்பு அரைச்சு நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கனால மேல கொஞ்சம் தெரியணும்ன்றதுக்காக கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து mix பண்ணி ஒரு மூடிய போட்டு மூடிறீங்க தண்ணி இப்போதைக்கு தெளிக்க வேண்டாம் மூடி போட்டு மூண்டதுக்கு அப்புறம் அரை வேக்காடு வந்துரும் அந்த எண்ணெயிலே நம்ம ஊத்தி இருக்க ஆயிலே கொஞ்சம் வெந்து வந்துரும் ஃப்ரை பண்றனால அதுக்கு அப்புறம் தேவையான எண்ணெய் போட்டுக்கலாம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும் அப்பப்ப எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து இப்படி தரந்து சோம்பும் கருவேப்பிலையும் போட்டு அடிச்சிருக்கனால ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இப்போ மூடி வச்சிட்டு வேக வைக்க போறோம் திருப்பி ஓபன் பண்றாங்க ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உருளைக்கிழங்க திருப்பி ஒரு தடவை ஃப்ரை பண்ணி விடுறேன் இப்படி ஃப்ரை பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறேன் இதெல்லாம் முடிச்சிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தண்ணி நான் போட்டுக்கிறது 3 கிலோ உருளைக்கிழங்கு அப்ப தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஊத்தி விடணும் ஏனா எண்ணெயிலே தான் நம்ம ஃப்ரை பண்றனால லைட்டா கொஞ்சம் தண்ணி அப்படி ஊத்தி விட்டா போதும் ஊத்தி விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் ஊத்தி விடுவேன் அந்த ஊத்தி விட்டுட்டு ஒரு கலர் கலரிட்டு திரும்ப லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிரணும் அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் வேகட்டும் மூடி போட்டு வச்சீங்கனா நல்லா வேகும் வேகட்டும் இதுக்கு வந்து இருக்கா